மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானது, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையாளர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறோம். ஆதியாகம புத்தகத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை தொடர்ந்து நாம் படித்துக்கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்த்த நிகழ்ச்சியை குறித்தும் அதிலிருந்து ஒரு ஆழமான சத்தியங்களை நாம் படிக்க நம்முடைய மனதையும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் ஆயத்தப்படுத்தலாம். எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் படித்து குறிப்பெடுத்து பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பைபிள் பாடங்களை தபால் வழியில் படித்து சான்றிதழும் முழு வேதாவும் பரிசா பெற எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய செய்தியாளர் கிருபையாளர் பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சலத்தின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆதியாகமம் பைபிளினுடைய தொடக்க நூலின் தொடர் பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். படைப்பா பரிணாமமா என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொன்றாக படித்துக் கொண்டே வருகிறோம். கடைசி பாடமாக ஆபிரகாம் அவருக்கு வந்த பரீட்சை சோதனை, அதை அவர் எப்படி மேற்கொண்டார், ஈசாக்கு எப்படி அவருக்கு அதில் உதவி செய்தார், அவருக்கும் இயேசுவுக்கும் உள்ள நிலை என்ன. இயேசு மூன்று நாள் பூமியிலே இருந்ததை போல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கல்லறைக்குள் இருந்ததை போல, ஈசாக்கும் மலை மீது மூன்று நாட்கள் அவங்க அப்பாவோட நடந்து போனாரு. இயேசு மரத்தை தூக்கி கொண்டு நடந்து போனதை போல, சிலுவையை தூக்கி கொண்டு நடந்ததை போல, தன்னை எரிக்க பலி கொடுக்க போகிறதான விறகு கட்டைகளை ஈசாக்கு சுமந்து கொண்டு போனார் அப்படின்னு அந்த வகையை, அந்த ஒப்புமையை நாம் படித்தோம். இப்பொழுது ஈசாக்கை பற்றி மேலும் சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாடாக ஆகாரும் பத்து கட்டளையும் மிருகபலியும் தேவாலயமும் ஆசரிப்பு கூடாரமும் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. அது அடிமைத்தன நுகத்துக்குள்ளான இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் எகிப்து என்னும் பூமிக்குரிய கானானை நோக்கி போனதை பற்றியும் சொல்லி முடிக்கிறது. சாராளோ வாக்குத்தத்தத்தின் மகனை பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக ஒப்புமையாக வகையாக டைப்பாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளானார்கள், நாமோ இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை பெற்றவர்களாக பிதாவை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை பற்றி நாம் கற்றுக்கொள்வது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பாவ நிவாரணம் அப்படின்ற வார்த்தை, அட்டோன்மெண்ட் அப்படின்ற வார்த்தை, பிறருக்காக செய்யப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது நம்முடைய செயலாக அது இருக்கிறது. தொடக்க நூல் என்ற ஆதியாகமம் 24:1-2 கவனிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தான் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்துகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். ஈசாக்குக்கு பெண் தேடுகின்ற ஒரு படலம், எங்கே அவனுக்கு பெண் தேட சொல்லுகிறார். சாராள் மரித்து போகிறாள், பிற்பாடு இவனும் வயது சென்றவனாகிறான். அப்ப வாக்குத்தத்தத்தின் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது. ஏன் ஏதேன் தோட்டத்திற்கு செல்வோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அந்த பெண்ணின் வித்தினாலே வருகிறவர்
சாத்தானாகிய பாம்பே உன் தலையை நசுக்குவார். வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கின் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்பின பரலோக பிதாவானவர் ஈசாக்குக்கு தேர்வு செய்கின்ற அந்த பெண் வாக்குத்தத்தத்தின் சந்ததியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை இருக்கிறது. அதனாலதான் திருமணத்தை பற்றி பேசும் பொழுது மீட்கப்பட்டவர்களும் மீட்கப்பட்டவர்களும் பாவ மன்னிப்பு பெற்றவர்களும் பாவ மன்னிப்பு பெற்ற பரலோக பிதாவை நம்புகிறவர்களும் பரலோக பிதாவை நம்புகிற நபரும் இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற ஒரு ஆணும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற ஒரு பெண்ணும் திருமணத்தில் இணையும் பொழுது அந்த சந்ததியானது விசுவாச சந்ததியை உருவாக்கி கொடுக்க கூடியவர்களாய் இருப்பார்கள் என்பதை வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. இது இன்னொரு பார்வை பார்க்கிற கூட்டமும் இருக்குது பாத்தீங்களா. பைபிள்லயே ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவங்க சொந்தத்துல தானே பொண்ணு எடுத்தாரு. இது நல்ல வார்த்தையில இருந்தாலும் சொல்றேன், கொஞ்சம் அசிங்கமான வார்த்தை தான். ஜாதி மேல வெறி இருக்கிற கிறிஸ்துவை நம்புகிற கூட்டம் இந்த வசனத்துக்கு வேற ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறது. அப்படி அல்ல, மீட்கப்பட்டவர்களும் மீட்கப்பட்டவர்கள். நேரம் கிடைக்கும் பொழுது எஸ்ரா நெகேமியாவை படிங்க. அவர்கள் யூத பாஷையும் பேசல, மற்ற பாஷையும் பேசல, கலப்பினமாகி தேவனுடைய திட்டத்துக்கு புறம்பா இருந்த பொழுது அப்படி திருமணம் செய்தவர்களை கடிந்து கொண்டு தண்டித்தார் என்று அந்த ஆசாரியனை பற்றி அங்கே விவரம் சொல்லுகிறது. இங்கே யாரும் யாரையும் திருமணம் செய்யலாம், வேதம் தடுக்கவில்லை. யாரும் யாரையும் திருமணம் செய்யலாம், மன்னிக்கவும் ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்யணும், சரியா? அப்ப யாரும் யாரையும் திருமணம் செய்யலாம். ஆனால் என்னுடைய திருமணம், உங்களுடைய திருமணம் பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஒருவர் சொன்னார் அல்லவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த திட்டத்தின்படியாக நம்முடைய தலைமுறை இருக்க வேண்டும் என்றால் மீட்கப்பட்டவனும் மீட்கப்பட்டவளும் திருமணத்தில் இணைய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே மதத்தை பற்றி பேசவில்லை. பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் பரலோகத்தை விசுவாசிக்கிறவர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்பதை மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 5-6 வசனத்தை கவனிக்கலாம். அதற்கு அந்த ஊழியக்காரன், ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கையான வேலைக்காரன் இருக்கிறான். அந்த நம்பிக்கையான வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ சரியா போய் பெண் தேடி கொண்டு வா, என் பையனுக்கு பெண் பார்த்துட்டு வா அப்படின்றார். அப்ப அவர் கண்டிஷன் போடுறார். அந்த கண்டிஷனுக்கு அந்த வேலைக்காரர் பதில் கொடுக்கிறார். கவனிப்போம். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவிடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பிரியமானவர்களே, பெண் தேடும்படியாக ஒரு நபரை அனுப்புகிறார் தகப்பன். தன் மகனுக்கு ஆவிக்குரிய பெண்ணை, திருச்சபையை தேடும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பரமபிதா அனுப்புகிறார். என்ன ஒரு நேர்த்தியான வகை, டைப், ஒப்பீடு பாருங்கள். அதுல சில கண்டிஷன் கொடுக்கிறார். அப்ப பரமபிதா பரலோகத்துக்கு வர விரும்புகிறவர்களை மகனை அனுப்பி தேர்வு செய்து ஆயத்தம் பண்ணி நீ அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்பினதை இந்த வேலைக்காரன் ஆபிரகாம் சொன்னபடி, ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடி வந்ததையும் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பரமபிதாவை நம்புகிறவர்கள், பரமபிதாவோட கூட ஐக்கியமாய் வாழ விரும்புகிறவர்கள், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில புதிய வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள், வேறு ஒரு உடல் எடுத்து வாழ விரும்புகிறவர்கள், உயிர்த்தெழுந்த உடலில் வாழ விருப்பம் உள்ளவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வர வேண்டும் என்பதை பிதா தீர்மானித்தார். அதை கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அதற்கு ஆயத்தம் பண்ண கூட்டத்திற்கு பெயர் தான் சபை. ஒரே ஒரு சபை தான். நான் வாக்குவாதம் பண்றதுக்கெல்லாம் இதை பேசல. ஏனென்றால் கிறிஸ்து என்னும் ஒரே மனவாளனுக்கு ஒரே ஒரு மனவாட்டி ஆகிய சபைதான் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நீதி வாக்குவாதத்தெல்லாம் தனியா வைத்துக் கொள்ளலாம்,
மனந்திறந்து முதல்ல இங்கே தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. அப்ப என்ன சொல்றாரு, நீ அந்த பெண்ணை இங்க கூட்டிட்டு வான்றார். இயேசு அதே வார்த்தையை தான் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன்னார். ஆனா நிறைய பேர் இங்கே சொன்னது போல அந்த பெண்ணு வராட்டி உன் பையனை அந்த வீட்டு கூட்டிட்டு போவான்ற மாதிரி இயேசு இந்த பூமியில வந்து வாழ போறதில்ல, 1000 வருஷம் அரசாட்சி இருக்க போதுன்னு சொல்ற மக்களுக்கெல்லாம் ஒரு எளிய உதாரணம். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத அவர்களுடைய விருப்பம், பட் ஒப்பிட்டு பாருங்க. என் மகன் இருக்கிற இடத்திற்கு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி சொல்லுகிறார். நாம் பிதா இருக்கிற இடத்திற்கு கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே, ஆசரிப்பு கூடாரம் என்னும் தற்காலிகமான கூடாரம், ஆனால் நித்திய கூடாரமாகிய நித்திய வாழ்க்கையான நித்திய வாசியாகிய நமக்கு பரலோகத்திலே பிதாவோட வாழத்தக்கதாக கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ஒரே சரீரமாகிய சபையின் மூலமாக இங்கே ஈசாக்கின் மூலமாக தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற திட்டமிட்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரும் தன்னுடைய பங்கை செய்கின்றார். வார்த்தைகளின்படி சரியாக இவர் செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரும் தன்னுடைய பங்கை செயல்படுத்துகிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 24:7 என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டோருமான வானத்துக்கு தேவனாய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பிதாவின் திட்டம், வார்த்தையானவரின் திட்டம், ஆவியானவருடைய உதவி. அப்ப ஈசாக்கு பெண் தேடுவதிலே பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு சபையை தேடுவதிலே மூன்று பேரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள், அன்றும் செயல்பட்டார்கள் என்பதை இது நமக்கு அடையாளப்படுத்துகிறது. 8 கவனிக்கலாம். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். வாக்குறுதியை பெறுகிறார், என் பிள்ளை நீ அங்க கூட்டிட்டு போகாத, அந்த பெண் தான் இங்கே வர வேண்டும். இது உலக வழக்கில் இந்த நடந்த நிகழ்ச்சி அது ஒரு சாதாரணமான காரியம். இதை ஆவிக்குரிய பார்வையோட நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்கின் பெண் தேடலிலே பரமபிதா இயேசு கிறிஸ்துவுக்காக சபையை தேடுகிற காரியமும் பிதா இருக்கும் இடத்திற்கு சபை மகனின் மூலமாக வந்து சேர வேண்டும் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம். அங்கே செயல்பட்ட அந்த வேலைக்காரர் வாக்குறுதி கொடுக்கிறார், இங்கே நம்மை பிதாவினிடத்திற்கு அழைத்து செல்வேன் என்ற நமது ஆண்டவராகிய மீட்பராகிய இரட்சகராகிய பிதாவின் ஒரே குமாரனாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வேன் என்ற வாக்குறுதியை அவர் கொடுக்கின்றார். என்ன ஒரு நேர்த்தியான ஒரு பாடம். அப்படியே வசனத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வரும் பொழுது 10 மெசபத்தோமியாவில் இருந்த நாகோர் என்ற பட்டணத்தை நோக்கி அவர் புறப்பட்டு செல்கிறார். 10 அவர் கூட்டிக் கொண்டு போகின்றார். 11 கவனிக்கலாம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். 10 கவனிப்போம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. கவனியங்கள் பிரியமானவர்களே, ஆபிரகாம்கிட்ட இருந்த சிறந்தவைகளை கொண்டு போகிறான் அந்த பெண் தேட. பரமபிதாவும் இயேசுவினிடத்திலே மகா சிறந்த அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நமக்காக கொடுத்து சபையாக மீட்கும்படியாக பிதா அனுப்பினாரே. இந்த திட்டத்துக்குள்ளே ஏதேன் தோட்டத்தில் உள்ளே நுழைந்து குழப்பம் செய்ததை போல 40 இரவும் பகலும் உண்ணா நோன்பு இருந்த பல்லுல தண்ணி கூட படாம விரதம் இருந்த இயேசுவை சத்ருவானவன்
குறுக்கு வழியிலே ராஜ்யத்தை பிடிக்க அடையாளம் காட்டுகின்றான். ஆனால் கிறிஸ்துவோ தன்னுடைய சரீரத்தையும் விலையேற பெற்ற இரத்தத்தையும் கொடுத்து அதன் மூலமாக மீட்டு கொண்டு நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அந்த உன்னதமான சிறந்த மகிமையான மேன்மையானவைகளோடு இங்கே அவர் வந்தார். என்ன ஒரு நேர்த்தியான ஒரு ஒப்பீடு வகையை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். சரி, 10வது வசனத்திலே ஒரு பெண்ணுக்குரிய தகுதியை, சபைக்குள்ள வர்றவங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதியை புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 11வது வசனத்தை கவனிக்கலாம். மீண்டும் ஒரு முறை, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டாங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், பாருங்க, நாமும் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு திருமுழுக்கிலே இயேசுவின் ரத்தத்தோட இணைவதற்கு தண்ணீரிலே, இங்கேயும் தண்ணீர் அடையாளம் காட்டப்படுகிறது. எத்தனையோ விஷயம் இருக்குதுங்க, ஆனால் இங்கே தண்ணீர் ஒரு ஒப்புமையாக அடையாளம் காட்டப்படுகிறது. யோசித்து பார்ப்போம். இங்கே இந்த தண்ணீர் இந்த ஒட்டகங்களுக்கு தாகம் தீர்க்கப்படுகிறது. தேவையான அளவு கொடுக்கக்கூடிய திறமையுள்ள ஒரு பெண்ணை அவர் தேர்ந்தெடுக்க முயற்சி செய்கின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்ற மாபெரும் வல்லமை நிறைந்த இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தமாகிய அந்த தகுதி உள்ள கிறிஸ்துவை நமக்காக பிதா தேர்ந்தெடுத்தார். என்ன பாக்கியம் பெற்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். திருமுழுக்கை தவறவிடலாமா? திருப்பந்தியை தவறவிடலாமா? பிதா நமக்காக கொடுத்த அந்த வெளியேற பெற்றதை நாம் தவறவிட்டு விடலாமா என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். 12-13 வசனத்தை கவனிக்கும் பொழுது, அந்த கிணற்றண்டையில இருக்கின்றார், என்னெல்லாம் நடக்கும், தான் எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று அவர் எதிர்பார்க்கிறார். 12வது வசனத்தை கவனிப்போம். என் நிஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, ஜெபம் பண்றாரு, அங்க போய் உட்கார்ந்துகிட்டு தேவனோட வர்த்தனை பண்றாரு, தேவனோட பேசிக்கிறார், அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். என்ன ஒரு நேர்த்தியான காரியம். இயேசு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்தார். இயேசு சிலுவையில தொங்கின பொழுது பிரார்த்தனை செய்தார். இயேசு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்தார். இங்கே இந்த மனிதனும் ஜெபம் செய்கிறான், பிரார்த்தனை செய்கிறான். என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். பிதாவே, என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆக கடவுதுன்னு இயேசு சொன்னாரே, இங்க ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த வேலைக்காரன் நான் நினைச்சது நடக்கணும்னு ஜெபம் பண்ணல. அநேக நேரங்களிலே நம்முடைய பிரார்த்தனைகளானது என் தேவை, என் அவசியம், என் கஷ்டம், என் பிரச்சனைகள், என்னுடைய அவமானங்கள் நீங்க வேண்டும் என்று என்னை நான் மையமாய் வைத்து பிரார்த்தனை செய்கிறேன். அது ஒரு புறம். இங்கே நாம் இவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது, பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொன்னதை போல என் எஜமானனாகிய ஆபிரகாமினுடைய விருப்பம் நிறைவேற எனக்கு உதவி செய்யும். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை நான் சுமக்கிறேன் என்று பிதாவினுடைய விருப்பத்திற்காக வேண்டிக் கொண்டதை போல இவரை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். 13வது வசனத்தில், இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய குமாரியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமத்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார். அந்த பிதா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம் எல்லாரையும் பரலோகத்துக்கு வர வைக்க விரும்புகின்றார். இங்கேயும் அவர் ஜெபம் செய்கிறார், எனக்கும் தண்ணி கொடுத்து என் ஒட்டகங்களுக்கு யார் தண்ணி கொடுக்கிறாங்களோ அவங்கள நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் என் சுயமாய் பேசவில்லை, என் பிதா இவைகளை சொல்ல சொன்னாரோ அவைகளையே உங்களுக்கு சொன்னேன்றார். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்கிறான், என் கற்பனைகள் யாவும் என் பிதாவினுடையவைகள் என்று இயேசு சொன்னார். அப்ப கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
24 அதிகாரம் 28 29 வசனத்தை கவனிப்போம். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தால், ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். இவன் விரும்பின மாதிரி ஒரு பெண் கிடைத்து விட்டது, தான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாரு. உடனே ஓடி போய் அந்த பெண்ணு தான் அண்ணன் வீட்டுல இருக்க எல்லாரிடத்திலும் அந்த விஷயங்களை அவர் சொல்லுகிறார். இப்ப 30 வசனத்தை கவனிப்போம். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களை பார்த்து, இன்னென்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். தான் தேடின பெண்ணை தன் முதலாளியினுடைய ஆண்டவர் தனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்ற ஒரு மகிழ்ச்சியோட இருந்தாலும் அவன் அங்கே காத்திருக்கிறான். இந்த ரெபேக்காளுடைய கூட பிறந்தவன் வந்து இவரை வரவேற்கிறார். கவனித்து பார்க்கலாம் 31-32 வசனம். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒற்றங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். என்ன ஒரு அழகானது! இயேசு சொன்னார், உலகம் எங்கு புறவிட்டு போவாங்க. பொதுவா கிறிஸ்தவத்தை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு, ஏங்க மதமாத்தம் பண்றீங்க, ஏங்க சும்மா சும்மா பிரசங்கம் பண்றீங்க, ஏங்க எப்ப பார்த்தாலும் இயேசுவை பத்தி சிலுவை பத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு காரியம். இங்கே நாம் இதை ஒப்பிட்டு பார்ப்போம். இங்கே கவனித்து பார்த்தீர்களா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிற்பானேன், உங்களுக்காக இது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த இடம். ஆம் பிரியமானவர்களே, நாம் பரலோகத்திற்கு போகிற ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. பரலோகத்துக்கு வர விரும்புகிறாரே பரமபிதா, அந்த பரமபிதாவின் விருப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் என்று இந்த ஆபிரகாமின் உண்மையான வேலைக்காரன் தேடி போய் கண்டுபிடிக்க முயற்சி எடுத்ததை போல, அவன் பிரார்த்தனை பண்ணி முயற்சி செய்ததை போல, நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் எஜமானனுக்கு, அவருடைய சரீரமாகிய சபைக்காக நாம் நிச்சயமாக கிறிஸ்து விரும்புகின்ற நபர் யார் என்று தேடி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதை மறந்து போய்விட வேண்டாம். நித்திய வாழ்வின் ஆசீர்வாதம், ஆன்மீக ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கின்றது. 33 வசனம். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லும் என்றான். ஞாபகம் இருக்கிறதா? எங்கே போனாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் வேலை, அது கல்யாண வீடோ விருந்து வீடோ நண்பரை பார்க்கறதோ எங்க போறதோ படிக்கவோ வேலைக்கோ எதுவானாலும் சரி, முதலில் கர்த்தருடைய வார்த்தையையும் அவர் நம்மை இந்த பூமியிலே மீட்டு கொண்டதனுடைய நோக்கத்தையும் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த கேள்வியை நாம் எல்லாரிடத்திலும் கேட்போம். அருமையானவர்களே, நீங்கள் யார்? நீங்கள் ஏன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பூமியில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை முடிந்த பிற்பாடு நாம் எங்கே போக போகிறோம்? இந்த 3 கேள்விகளையும் ஏதேன் தோட்டத்திலே இருந்து துவங்கி கேட்கப்பட்ட கேள்வியானது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின் மூலமாக இந்த கேள்வியானது இன்று வரை இந்த உலகத்திற்கு சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டு கொண்டிருக்க வேண்டும், சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது. இவர் ரொம்ப அழகா சொல்றான். நல்லதுங்க, ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்த பிரச்சனை இல்லை, ஒட்டகத்துக்கு சாப்பாடு போட்ட பிரச்சனை இல்லை, ஒட்டகத்தை தங்க விட்ட இடம் கொடுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் எதுக்கு வந்தேன்? எங்க அண்ணனை பார்த்துட்டேன் சந்தோஷம், என் உறவை பார்த்துட்டேன் சந்தோஷம், கல்யாணத்துக்கு வந்துட்டேன் சந்தோஷம், வேலை கிடைச்சிருச்சு சந்தோஷம், எத்தனையோ காரியத்துல மகிழ்ச்சி. ஆனால் மீட்கப்பட்ட நீ எதற்காக இதை பெற்றுக்கொண்டாய்? இங்கே வந்தாய், இவர்களை பார்க்க வந்தாய், இதை காரியங்களை செய்கிறாய். அப்பொழுது அவன் பேசுகிறான், என்னை எதற்காக அவர் அனுப்பினார்? அந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லாமல் உணவிலே கை வைக்க மாட்டேன். இது சாதாரண உலக வழக்கமாக இருக்கலாம், ஆனால் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நம் உறவுகளை சந்திக்க போகிறோமே, உள்ளே நுழைந்த உடனே முதலில் ஜெபிப்போம் என்று ஜெபிக்கிறோமா? அவர்களோட அமர்ந்து நாம் வேதத்தை வாசித்து விட்டு ஜெபித்து விட்டு பிற்பாடு மற்ற காரியங்களை நாம் பேசுகிறோமா? என்ன ஒரு அருமையான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால்,
மகனின் சார்பாக தந்தையாலே அனுப்பப்பட்டான். இயேசுவும் அனுப்பப்பட்டார். இங்கே மகன் இல்லை, அவர் சார்பாக ஒரு தூதன் வந்திருக்கிறார். இன்று இயேசு இங்கே இல்லை, அவர் சார்பாக பரிசுத்தாவியானவர் நம் கையிலே கொடுத்த வேத வசனத்தை வைத்திருக்கிறோம். நாம் அந்த தூதர் பணியை செய்ய வேண்டியவர்களாயிருக்கின்றோம். இவன் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறான், உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்குங்க, அது உங்களுக்கு வேண்டியவங்க தாங்கன்னு சொல்வதை போல, நீங்களும் நானும் மரித்தால் மீண்டும் இந்த பூமியில பிறக்க தேவையில்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் பரலோகத்திலே போய் அவரோட வாழ்வதும் என்ற நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். 54வது வசனத்தை கவனிக்கலாம். பின்பு அவனும் அவனுடைய மனிதரும் புசித்து குடித்து ரா தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவன், என் எஜமானத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். வந்தாரு, பாக்குறாரு, பேசுறாரு, பொருத்தம் பாக்குறாரு, முடிஞ்சு போச்சு, சந்தோஷம். இப்ப பெண்ணை அழைத்து கொண்டு போக வேண்டும். தன்னுடைய காரியத்தில் கவனமாயிருக்கிறார். சில நேரத்துல நம்ம சில சூழ்நிலையில போய் மாறணும்னா அவங்கள போல நாமளும் மாறி அவங்களோட ஒன்றாகி விடுவோம். நம்மை தேவன் ஏன் மீட்டுக் கொண்டார் என்றும், நாம் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றும், நாம் எங்கே போக போகிறோம் என்பதை நிறைய நேரங்களிலே வேலை காரியத்திலே, திருமண காரியத்திலே, உறவு காரியத்திலே, உலக காரியத்திலே மறந்து போய் விடுகிறோம். ஆனால் இவரோ நினைவாக இருக்கின்றார். என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன் என்றதை மறந்துட்டீங்களான்னு மரியாளையும் யோசேப்பையும் பார்த்து இயேசு கேட்டதை போல இவர் கேட்கின்ற கேள்வி இருக்கிறது. 58வது வசனம். ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனுடைய கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள், போகிறேன் என்றாள். என்ன ஒரு நேர்த்தியான காரியம். ஆம், ஈசாக்கை நம்பி ரெபேக்காள் போக ஆயத்தமானதை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய தெய்வீக குமாரன் என்று நம்முடைய சொந்த வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்பட்டு வாழ்வாங்க நாம் வாழ்ந்திருப்போமாக. ஆம் பிரியமானவர்களே, ரெபேக்காலை அவன் சகோதரன் வாழ்த்தினதை போல நானும் உங்களை வாழ்த்துகிறேன். என் சகோதரியே, கோடாய் கோடியாக பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பயங்கருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாராக என்று ஆசீர்வதித்ததை போல நாமும் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க கிறிஸ்துவின் இரத்தத்தையும் பாவ மன்னிப்பையும் தெரிவித்து நம் தலைமுறைகளின் தலைமுறை அவருடைய கிருபையிலே அவருடைய சரீரத்திற்குள்ளே வாழ்வாங்கு வாழ்ந்திருக்க உன்னதத்தின் தேவன் கிருபை செய்வாராக. ஆமே. பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பெயர் என்ன? கேள்வியிடுவாங்க சொல்லிடும், குறித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பெயர் என்ன? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வித்து காத்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். சர்வாலும் நல்ல பிதாவே, உங்களுடைய தயவுகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்கான நன்றி. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கிற்கு பின் தேடிய நிகழ்ச்சியிலிருந்து ஆழமான பாடங்களை நாங்கள் இன்று நாளில் படிக்க நீர் பாராட்டின தயவுக்கு நன்றி. கேட்ட சத்தியங்களை மனதிலே கொண்டு அவையில் நிலை நின்று கனி கொடுக்க உதவி செய்யுங்கய்யா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும், அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் வாழ நீரே உம்முடைய சமாதானத்தினாலும், உம்முடைய சந்தோஷத்தினாலும், உம்முடைய கிருபையினாலும், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி வழிநடத்தி வாழ வைங்க. எங்கள் தேசத்தை ஆளுகிற யாவரோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லாரையும் பலப்படுத்தி பெரிய காரியங்கள் செய்யுங்க. எல்லாமல்ல ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9 2
4431 4431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625 0 1 6.